ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்ரீகரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டுங்க, கருப்பு உளுந்து லட்டு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு வந்து அரை கிலோ கருப்பு உளுந்து, அரை கிலோ பனங்கருப்பட்டி, அப்புறமா கொஞ்சம் எள்ளு, கருப்பு எள்ளு, ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பனங்கருப்பட்டியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் வேக விட்டு நல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து கல்லுலாம் இருக்கும், வடித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு பேனில் வந்து கருப்பு முழு உளுந்து, இது இதை வந்து வறுத்தெடுக்கணும். இது முழு உளுந்துங்கிறதுனால நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க, கரைஞ்சிராமையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஃபுல்லாக நல்லாவே சூடாக வறுத்தரணும். அதுக்கப்புறமா பிஸ்தா முந்திரி ஒரு 25 கிராம், இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பாதாம் இது வந்து 100 கிராம், இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துருங்க. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக். அப்புறமா பொட்டுக்கடலை இதையும் இது 100 கிராம், இதையும் நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துருங்க. அப்புறமா நிலக்கடலை அதுவும் 100 கிராம்ங்க, அதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துடணும். எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எள்ளு போடணும். ஏன்னா அந்த சட்டி சூடாக இருந்ததே போதும் நமக்கு. அதே போல் நம்ம சுக்கையும் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஹீட்டே போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் பொடி பண்ணி லட்டு பிடிக்கணும். இதுக்கு கொஞ்சம் நெய் தேவைப்படும். இப்போ இதை வந்து நான் வடிச்சு எடுத்துக்கிட்டேன் கருப்பட்டியை. கொஞ்சமாக கீ இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. ஒரு 50 ml போதும் இந்த 1/2 கிலோ இதுக்கு. இப்போ வந்து கருப்பு உளுந்தையும் வறுத்த கருப்பு உளுந்தையும் நம்ம சுக்கையும் கொஞ்சம் இடித்து வச்சுக்கிட்டேன். இது நாட்டு சக்கரை ஒரு 6 ஸ்பூன் கிட்டக்க போட்டேன். அப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே பொடிச்சு நல்லா இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக தான் எள்ளு போட்டு ஏலக்காய் பொடியையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கருப்பட்டி பாகு அது இதில் கொட்டிட்டு ஒரு கலர் கலர்னிங்கன்னா நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு 50 ml கிட்டக்க கீ கூட சேர்த்துக்கிட்டேங்க. கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இந்த அளவு. அழகாக உருட்டுறதுக்கு ஈஸியாக வந்தது, நல்லா டேஸ்டாகவும் இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஹெல்தி ஃபுட்டு. Thank you. Please subscribe our channel.